ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் என்எஸ்ஆர்ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் கார்லிக் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அஞ்சு பூண்டு பல், சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்து, கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் சூடானோன்னு. பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், மிளகுத்தூள், நம்ம ஒரு பவுல் ரைஸ் எடுத்திருக்கோம் அதே பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த அரிசி மாவை இதில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், வேணால் மிளகாய் தூள் இதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா பசைஞ்சிச்சு மாவை. இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் திருப்பிக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சலசலப்பு அடங்கணுன்னு இந்த வெந்ததெல்லாம் எடுத்துடலாம். சுவையான டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான கார்லிக் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.